மத நல்லிணக்கத்துக்காக குர்ஆன்ல என்ன சொல்லுது? சகோதரர் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, மத நல்லிணக்கத்துக்காக குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. அதாவது குர்ஆனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. கடவுள் ஒருவர், அவரை வணங்கணும், அவரை வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லுது. அது இல்லாம இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்து மதம், கிறிஸ்துவ மதம், வேற வேற மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியான உலகத்துல வாழும்போது குர்ஆனுடைய போதனைகள் என்பது பல மதத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய இடத்துல கடினமா இருக்கா அல்லது லேசா இருக்கான்னு கேட்டா லேசா தான் இருக்குது. இணக்கத்தோடு வாழக்கூடிய முறைகளைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கத்து தருகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, எங்களுக்கு பள்ளிவாசல் என்பது மிக புனிதமான ஒரு இடம். பள்ளிவாசல நாங்கள் புனிதமா நினைக்கிறோம். அந்த பள்ளிவாசல்ல கூட இஸ்லாம் என்ன சொல்லுது, வேற ஆலயங்களை உடைச்சிக்கிட்டு பள்ளிவாசல் நாங்கள் கட்டக்கூடாது. எங்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு கிறித்துவ ஆலயத்தையோ அல்லது ஒரு இந்து ஆலயத்தையோ உடைத்து விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, பள்ளிவாசலை எழுப்பாதீங்க. அப்படி எழுப்புனீங்கன்னு சொன்னா உங்களில் ஒருவருக்கு ஒருவர் என்ன வரும், கோபம் வரும், சண்டை வரும் அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு கத்து தருகிறது. இது வந்து பிற மத மக்கள்கிட்ட எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு இஸ்லாம் எங்களுக்கு கத்து தருது, குர்ஆன் எங்களுக்கு கத்து தருகிறது. இது ஒரு மிகச்சிறந்த மனித நேயம். அதே மாதிரி வேற மக்கள் எதை கடவுள் என்று நம்புகிறார்களோ, ஏன்னா எங்க நம்பிக்கைப்படி கடவுள் இல்லை, எங்க நம்பிக்கைப்படி அல்லாஹ்தான் கடவுள். ஆனா வேற மக்கள் பல கடவுள்களை வணங்குறாங்க. அப்படி வணங்குறாங்கன்னு இருந்தா அதை நீங்க ஏசாதீங்க, திட்டாதீங்கன்னு குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. குர்ஆன்ல உள்ள இந்த செய்தியெல்லாம் உலகத்துக்கு போகல. ஐயா கேட்டது மூலமாக இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, பல கடவுள்களை வணங்கக்கூடிய இந்து மக்களோ கிறிஸ்துவ மக்களோ அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, அதே நேரத்தில் அவங்களை ஏசக்கூடாது. அப்படி ஏசினாங்க திட்டுனாங்கன்னு சொன்னா அவங்க மறுக்கா என்ன செய்வாங்க, மறுபடியும் என்ன செய்வாங்க, அல்லாவை திட்டுவாங்க. ஏன் உங்க கடவுள் மட்டும் சேர்ந்தாலா, எங்க முருகனை திட்டியல, எங்க இயேசுநாதரை திட்டியல, அப்ப உங்க அல்லாஹ் மட்டும் சேர்ந்தாலான்னு சொல்லி மறுக்க என்ன செய்வாங்க, இறைவனை திட்டுவார்கள். அப்ப அறிவுபூர்வமாக பேசணுமே தவிர கருத்து ரீதியாக கடவுள் கொள்கையை சொல்லணுமே தவிர இயேசுவதும் திட்டுவதும் என்பது கூடாது என்று சொல்லி பிற மக்களுடைய விஷயத்துல எப்படி எங்களுக்கு நடந்துகிடணும்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அடுத்து என்னன்னா, எங்களுடைய மத நம்பிக்கையின்படி நாங்கள் வந்து ஏழைகளுக்கு வந்து பொருளாதாரங்களை கொடுக்கணும். பொதுவாக நிறைய கொடுக்கணும், அது வேற விஷயம். எங்களுடைய நம்பிக்கையின்படி கண்டிப்பாக ஒரு செல்வந்தராக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ நான் 100,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வைங்க, 2,500 ரூபா கொடுக்கணும். 2,00,000 ரூபா சம்பாதிச்சா 5,000 ரூபா கொடுக்கணும். இப்போ நான் 2,00,000 ரூபா சம்பாதிச்சிட்டோம்னா ஒரு ஏழை யாராவது பார்த்து அப்போ அந்த புடி இந்த 5,000 ரூபாய் வச்சுக்கணும். அது 5,000 கொடுக்குறேனே நான் யோசிக்கக்கூடாது. 5,000 நான் கொடுத்தா தான் கடவுளுடைய அன்பை பெற முடியும். உலகத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, கொடுக்காட்டாலும் கேட்க மாட்டாங்க. உலகத்தில் அது பஞ்சாயத்து இல்லை, இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்குங்கிறதுனால நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் 100,000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் 2,500 ரூபாவை ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதில் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது, 8 வகையான நபர்களை சொல்லி தருகிறது. 8 வகையான கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏழைகள், அனாதைகள், நாடோடிகள், அதே மாதிரி வசதி இல்லாதவர்கள், கடன்பட்டவர்கள், இப்படின்னு ஒரு லிஸ்ட் என்ன செய்கிறது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதுல ஒரு பிரிவினர் யாருன்னு கேட்டா, உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டிய ஆள்னா யார் எங்களுக்கு, முஸ்லீம் அல்லாத ஆட்கள். நான் 100,000 ரூபா சம்பாதிச்சோம்னா 2,500 ரூபாவை நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதில் ஒரு ஆள் யாருக்கு கொடுக்கணும், முஸ்லீம் அல்லாத நபர்களை பார்த்து அப்போ அந்த புரிஞ்சுக்கப்ப ஒரு 1,000 ரூபா வச்சுக்கப்பா, இந்த 2,000 ரூபா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு கற்று தருகிறது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ எங்களுடைய ஜமாத்தில் நிறைய மனிதநேய பணிகளை நாங்கள் செய்கிறோம். வெளிநாட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்கன்னா எங்களை தொடர்பு கொள்வாங்க, பாய் இந்த மாதிரி வெளிநாட்டில் இறந்துட்டாங்க, துபை, அபுதாபி இது மாதிரி இடங்களில் எங்கள் சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் எங்களை தொடர்பு கொள்வாங்க. அப்போ சொல்லுவாங்க, அந்த பிரேதத்தை வந்து உடனே எங்களுக்கு நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கான செலவுகள், அதுக்கான வழிகாட்டுதல் வேணும்பாங்க. நாங்கள் அதை உடனே செய்வோம்.
ஏன் அதை நாங்கள் செய்கிறோம்? எங்களுக்கு குரான் சொல்லி தந்திருக்கிறது. குரான் என்ன சொல்லி தந்திருக்குன்னு சொன்னால், நீங்கள் பிறருக்கு உதவணும், மனிதனுடைய உதவியின் மூலமாக இறை திருப்தியை பெறலாம், இப்படிலாம் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அதே மாதிரி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருகிறது, ஒரு மனிதரை வாழ வைத்தால் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்கிறது. அந்த அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் உதவுறோம். இங்கனுக்குள்ளே இந்தியாவில் உடனே சொல்லுவாங்க, பாய் ரத்தம் தேவைப்படுது, உடனே கொடுங்க, உடனே வந்து கொடுப்போம். அப்போ இதெல்லாம் என்னது? இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மனித நேயம் இல்லையா? நல்லிணக்கம் இல்லையா? இப்போ பாருங்க, சுஜித்துங்கிற ஒரு சிறுவன் வந்து ஆழ்துளையில் விழுந்து விட்டான். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க. நாங்களும் எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளில் நாங்களும் என்ன செஞ்சோம்? அவருக்காக பல விஷயங்களை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். அவர் நல்லபடியாக வரணும்ட்டு வராமல் போய்விட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஆழ்துளையின் காரணமாக பல்வேறு உயிர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஜமாத்துக்கு சொல்கிறோம், ஏங்க எங்கெங்கெல்லாம் ஆழ்துளைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மூடுங்க என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இதை சொல்லும்போது அதில் பயனடையக்கூடியது நாங்கள் மட்டும் கிடையாது, முஸ்லீம் அல்லாத குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், அவங்க இறந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ இதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இது மாதிரி எண்ணற்ற பணிகள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தான் என்ன செய்கிறாங்க? தீவிரவாதி அதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி திசை திருப்புகிறார்களே தவிர, இஸ்லாம் வந்து அழகான முறையிலே இணக்கமான முறையிலே வாழக்கூடிய ஒரு தத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது? கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹ்